இன்டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு வந்தீங்கன்னா, நம்ம ஊரில் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் இல்லாட்டி ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ், இது ரெண்டுமே மியூச்சுவல் ஃபண்டு தான். இது ரெண்டுமே ஃபாரின்ல இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ இல்லை ஷேர்ஸ்லேயோ இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நமக்கான டேக்ஸ் சிஸ்டம் அப்படின்றது எப்படி இருக்கும்? இப்போ இந்தியாவிலலாம் கொஞ்சம் டேக்ஸ்ன்றது கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ யூஎஸில் வந்து நம்ம ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய டேக்ஸ்ன்றது எப்படி இருக்கும்? இப்போ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கும் யூஎஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? எங்கே வந்து அதிகமான ப்ராஃபிட் இருக்கும்? யூஎஸ் மார்க்கெட்டில் அதிகமான, இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறத விட யூஎஸ் மார்க்கெட்டை ஈஸியாக நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணலாம். இப்போ யூஎஸை பொறுத்தவரையில் அந்த மாதிரி எத்தனை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது? அந்த மார்க்கெட் வாலட்டிலிட்டியோ இல்லை அந்த பேனிக் செல்லிங்கோ இதெல்லாம் அங்கே நீங்கள் யூஎஸில் பார்க்க முடியாது. இப்போ இடத்துல உட்காந்துக்கிட்டு நாம் தாராளமாக குளோபல் மார்க்கெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ இந்தியாவில் இப்போ ஐசிஐசிஐ பேங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஐசிஐசிஐ டிமார்ட் அக்கௌண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியா, ஜப்பான், சிங்கப்பூர், யூஎஸ், யூகே, இந்த ஆஸ்திரேலியா, இந்த எல்லா மார்க்கெட்ஸ்லேயும் நீங்கள் தாராளமாக ஷேர்ஸ் நீங்கள் வாங்கலாம். ராஜி சார், இப்போ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து என்எஸ்சி இல்லை பிஎஸ்சியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது தெரியும். இப்போ மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ், பட்டிங் இன்வெஸ்டர்ஸ் என்னை மாதிரியான ஆட்களுக்கு வந்து இப்போ யூஎஸில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது தெரியாது. இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து யூஎஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர்ஸ், எப்படி இன்வெஸ்ட்? ஸோ இதில் ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று டைரக்ட் இன்வெஸ்டிங், இன்னொன்று இன்டைரக்ட் இன்வெஸ்டிங். டைரக்ட் இன்வெஸ்டிங்னா இந்தியன் புரோக்கர்ஸ் மூலமாக ஷேர் மார்க்கெட்டில், யூஎஸ் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது. அதாவது இந்தியன் புரோக்கர்ஸ்கிட்ட இங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறது. இன்னொன்று ஃபாரினில் புரோக்கர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த ஃபாரின் புரோக்கர்ஸில் நீங்கள் டைரெக்டாகவே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது. இன்டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு வந்தீங்கன்னா, நம்ம ஊரில் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் இல்லாட்டி ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ், இது ரெண்டுமே மியூச்சுவல் ஃபண்டு தான். இது ரெண்டுமே ஃபாரினில் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ இல்லை ஷேர்ஸ்லேயோ இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ இதில் நீங்கள் காசு போட்டிங்கன்னா இன்டைரக்ட் இன்வெஸ்டிங், அதாவது நீங்கள் வந்து நேரடியாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் மியூச்சுவல் ஃபண்டு மூலமாக இன்டைரக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறோம். இந்த இந்தியன் ப்ரோக்கரேஜ் ஆப்னு நீங்கள் சொல்கிறது வந்து ஜெரோதா, க்ரோ, ஆமாம், இது மூலியமாகவும் நம்ம யூஎஸில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போதைக்கு ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர்ஸுக்கு தான் லைசன்ஸ் தந்திருக்காங்க. பெரிய பெரிய பேங்க்ஸு அப்புறம் லார்ஜ் ப்ரோக்கர்ஸ் இவங்களுக்கு மட்டும்தான் லைசன்ஸ் இப்போ இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லாட்டி கிஃப்ட் சிட்டியில் நிறைய ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த ப்ரோக்கர்ஸ்டையும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு யூ கேன் டைரக்ட்லி ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். சார், இப்போ ப்ரோக்கரேஜ் ஆப் மூலமாக நம்ம வந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வைக்கும்போது அவங்க வந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் அவங்க வந்து ஒரு ப்ரோக்கரேஜ் ஃபீஸ் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஆமாம். ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ யூஎஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போதும் அந்த ப்ரோக்கரேஜ் ஃபீ அப்படின்றது வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப அதிகமாக இருக்குமா இல்லை வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும்? அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். யூஎஸில் வெறும் ப்ரோக்கரேஜ் மட்டும்தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு சில ப்ரோக்கர்ஸ் எல்லாம் தி டுவெண்ட்டி ஒன் சார்ஜ் த ப்ரோக்கரேஜ். ஸோ அது இல்லாமல் நம்ம ஊர் மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஃபீஸு, செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸு, ஜிஎஸ்டி, கவர்மெண்ட் டேக்ஸு இந்த மாதிரி அங்கே எதுவுமே கிடையாது. பிளைன் ப்ரோக்கரேஜ், தட்ஸ் ஆல். ஸோ அதனால தான் யூஎஸில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக மக்கள் போகிறாங்க. இப்போ யூஎஸில் இருக்கக்கூடிய பெரிய கம்பெனிஸ்னு பார்க்கும்பொழுது நமக்கு தெரிஞ்ச எல்லா கம்பெனிஸும் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், ஆப்பிளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து யூஎஸில் தான் அவங்களுடைய தலைமையகம் அப்படின்றது இருக்குது. அவங்க யூஎஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிறாங்க. அப்போ அங்கே வந்து நல்ல ப்ராஃபிட்டை எடுக்கலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையும் நமக்கு வருது. இப்போ ஒருவேளை நம்ம வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து நமக்கான டேக்ஸ் சிஸ்டம் அப்படின்றது எப்படி இருக்கும்? இப்போ இந்தியாவிலலாம் கொஞ்சம் டேக்ஸ்ன்றது கொஞ்சம் குறைவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ யூஎஸில் வந்து நம்ம ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய டேக்ஸ்ன்றது எப்படி இருக்கும்? யூஎஸில் ரெண்டு விதமான வருமானம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று நீங்கள் வாங்கின ஷேர்ஸில் ப்ராஃபிட்டு, ரெண்டாவது அந்த ஷேர்ஸில் வர்ற டிவிடெண்ட். ஸோ டிவிடெண்ட் இஸ் நாட் டேக்ஸபிள் இன் யூஎஸ். நீங்கள் எவ்வளோ வாங்கினாலும் இட்ஸ் நாட் டேக்ஸபிள் தேர். கேபிட்டல் கெயின்ஸு, அதாவது அந்த ஷேர் வாங்கி வைக்கிற காசில் உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ அதில் அவங்களுடைய கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் வந்து 25%. ஸோ இந்த டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்னு ஒன்று இருக்குது, அது நமக்கும் யூஎஸ்க்கும் அந்த அக்ரிமெண்ட் இருக்குது. ஸோ எதெல்லாம் அங்கே டேக்ஸ் பண்ணுறாங்களோ அதை
இங்கே இந்தியாவில் டாக்ஸ் பண்ண மாட்டாங்க. டிவிடெண்டுக்கு அந்த ஊரில் டாக்ஸ் கிடையாது. ஸோ அந்த இன்கம்மை இந்தியாவில் நீங்கள் டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது காமிச்சு அதுக்கு இந்தியாவில் எவ்வளோ டாக்ஸோ அதை நீங்கள் யூ ஹவ் டு பே. அங்கே இருந்து வர்ற ப்ராஃபிட், ஷேர்ஸில் விற்கிற ப்ராஃபிட்டுக்கு அங்கேயே அவங்க டாக்ஸு எடுத்துக்கிறதுனால, இந்த டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்னால நம்ம ஊரில் நீங்கள் டாக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கும் யூஎஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எங்கே வந்து அதிகமான ப்ராஃபிட் எடுக்க முடியும்? யூஎஸ் மார்க்கெட்டில் அதிகமான ப்ராஃபிட் எடுக்க முடியும், ஏன்னா யூஎஸ் மார்க்கெட்டை ஈஸியாக ப்ரெடிக் பண்ணலாம். அந்த வாலட்டிலிட்டி, கன்ஃபியூஷன் அதெல்லாம் அங்கே ஜாஸ்தியாக கிடையாது. இந்தியன் மார்க்கெட்டில் தான் அந்த வாலட்டிலிட்டி, பப்ளிக் ஃபியரு, இது எல்லாமே இங்கே அதிகமாக இருக்கு. ஒரு பிரேக்கிங் நியூஸ் போட்டாலுமே வந்து மார்க்கெட் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆமாம், ஸோ இங்கே உடனே ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் யூஎஸில் யோசிப்பாங்க, இந்த நியூஸ்னால என் ஸ்டாக்குக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத யோசித்து அதுக்கப்புறம் முடிவெடுப்பாங்க அங்கே. ஸோ அந்த மார்க்கெட் வாலட்டிலிட்டியோ இல்லை அந்த பேனிக் செல்லிங்கோ இதெல்லாம் அங்கே நீங்கள் யூஎஸில் பார்க்க முடியாது. ஸோ கம்பேரிட்டிவ்லி வேர்ல்டு மார்க்கெட்ஸில் யூஎஸ் இஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள் ஸ்டாக் மார்க்கெட். அது நாஸ்டாக்காக இருக்கட்டும் இல்லை நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாக இருக்கட்டும், இது எல்லாமே ஸ்டேபிள் மார்க்கெட். ஸோ இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறத விட யூஎஸ் மார்க்கெட்டை ஈஸியாக நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணலாம், ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணிவிட்டு தாராளமாக அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். சார், இப்போ இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தவரையில் ஒன்று நீங்கள் வந்து நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு இல்லை பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, இது ரெண்டில் தான் நம்ம வந்து ஸ்டாக்ஸை வாங்க முடியும், விற்க முடியும். இப்போ யூஎஸை பொறுத்தவரையில் அந்த மாதிரி எத்தனை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது? யூஎஸில் இப்போ மேஜர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா நாஸ்டாக், தென் என்ஒய்எஸ்சி, நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்காங்க. ஸோ மேஜரான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் நாஸ்டாக்கும் தான், இது ரெண்டும் தான். இந்தியன் இன்வெஸ்டர்ஸ்லாம் யாரெல்லாம் அதிகமாக போய் யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? நிறைய பணம் இருக்கிறவங்க, ஏன்னா இப்போ இங்கேருந்து நீங்கள் பணம் அனுப்பணும்னா 700,000 பணம் அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் எதுவும் டிடிஎஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 700,000 மேலே அனுப்புனீங்கன்னா 700,000 மேலே எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதில் 5% இவங்க சார்ஜ் பண்ணுவாங்க டிடிஎஸ். ரெண்டாவது, இந்தியாவிலேருந்து நீங்கள் பணம் அங்கே அனுப்பும்பொழுது இந்தியன் ரூபியை டாலராக தான் மாற்றி அனுப்புகிறீங்க. ஸோ அது டாலரில் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணாலும் மறுபடியும் நீங்கள் இந்தியன் ரூபிக்கு மாற்றணும், இந்த கன்வர்ஷன் சார்ஜஸ் எல்லாமே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அதிகமாக கார்பரேட்ஸ், ஹெச்என்ஐஸ் இவங்கெல்லாம் தான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ரீட்டெயில் பார்ட்டிசிபேஷன் அப்படின்றது இன்னும் வளரலை, இப்போ தான் அந்த கான்செப்டே இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. இடத்துல உட்காந்துக்கிட்டு நாம் தாராளமாக குளோபல் மார்க்கெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ இந்தியாவில் இப்போ ஐசிஐசிஐ பேங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஐசிஐசிஐ டிமார்ட் அக்கௌண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியா, ஜப்பான், சிங்கப்பூர், யூஎஸ், யூகே, இந்த ஆஸ்திரேலியா, இந்த எல்லா மார்க்கெட்ஸ்லேயும் நீங்கள் தாராளமாக ஷேர்ஸ் நீங்கள் வாங்கலாம். நம்மள்ட வந்து டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும் அதுவும். ஆமாம், ஸோ டிமேட் அக்கௌண்ட் இருக்கும், அதுக்கு அந்த ஃபாரின் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு தனி ப்ரொசீஜர் இருக்குது. அதாவது இங்கே இருக்கிற புரோக்கர் அங்கே இருக்கிற புரோக்கரோட ஒரு டைப்பாக வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த புரோக்கர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க, இந்த புரோக்கர் ஃபாரின் புரோக்கரோட இன்ட்ராக்ஷன் நடக்கும், அதுக்கப்புறம் அந்த புரோக்கருக்கும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் இன்ட்ராக்ஷன் நடக்கும். சார், இப்போ ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா மோஸ்ட்லி வந்து இந்தியன் மார்க்கெட்டில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறதை பார்க்க முடியுது. அது வந்து டைரக்ட் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், இல்லை வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லையாக இருக்கலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஆனால் இங்கே இருக்கக்கூடியவங்க வந்து எப்படியாவது நம்ம அதிகமாக பணம் சம்பாதிச்ச முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் மார்க்கெட்டில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதை பார்க்க முடியுது. ஏன் அங்கே இருக்கவங்க வந்து இந்தியன் மார்க்கெட்டை ப்ரிஃபர் பண்ணுறாங்க? ஏன்னா ஃபாரினர்ஸ் வந்து நம்ம புரோக்கர்ஸ் கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ஆர்ஐஸ்க்கே அலௌடு கிடையாது, ஷேர் வாங்கி வைக்க முடியாது. என்ஆர்ஐஸ் வரும், மியூச்சுவல் ஃபண்டு தான் வாங்கி வைக்கலாம். ஸோ தட் இஸ் த ரீசன் ஏன் ஃபாரினர்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் ரீட்டெயில் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஏன் அவங்க பண்ணுறதில்லை அப்படிங்கிறதுக்கான ரீசன். இது இல்லாமல் எஃப்ஐஐஸ் இருக்காங்க, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ தே ஆர் ஆல் அலவுட் டு இன்வெஸ்ட். இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருக்கிறவங்க, ஹெஜ் ஃபண்ட் வச்சுருக்கிறவங்க, இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் வச்சுருக்கிறவங்க. இப்போ அந்த ஃபண்டில் யூஎஸோட சிட்டிசன்ஸ் எல்லாம் டைரெக்டாக ஸோ அங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இட்ஸ் அன்
இன்டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். சார் இப்போ நான் கேட்குறது வந்து ஃபாரினர்ஸ் மட்டும் கிடையாது, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து ஒரு என்ஆர்ஐயா வெளிநாட்டில் போய் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே கூட பார்த்தோம்னா இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க மோர் தென் யூஎஸ் ஆர் எனி அதர் ஸ்டாக் மார்க்கெட்ஸ். அதுக்கு என்ன ரீசன் கேட்குது? இல்லை அப்படி இல்லை, அங்கே இருக்கிறவங்க, அங்கே என்ஆர்ஐஸாக இருக்கிறவங்க தாராளமாக அங்கேயே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் தெம் இங்கே ஏன் வராங்க அப்படின்னு சொன்னால், அந்த இப்போ அங்கே ஒரு ஆப்பிள் ஷேர் வாங்கணுன்னா ஒரு ஷேரு $1,000 மேலே இப்போ அந்த மாதிரி இருக்குது. ஆல்மோஸ்ட் 70,000 ரூபா, 70,000 ரூபா தந்து நீங்கள் அங்கே ஒரே ஷேர் தான் வாங்க முடியும். அதே 70,000 இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் நிறைய ஷேர்ஸ் வாங்கலாம், நிறைய பர்சன்டேஜ் கெயின்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் இந்தியன் மார்க்கெட்டை அவங்க அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா தி டாலர் டு ரூபி எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் இப்போ அப்ராடில் இருக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்ஸ்லேயே வந்து பாப்புலர்னால் யூஎஸ், அதுக்கடுத்து ஜப்பானையுமே அதிகமாக கம்பேர் பண்ணுறாங்க, அதுக்கடுத்து சைனா. இப்போ இந்த மூணு ஸ்டாக் மார்க்கெட்ஸில் வந்து அதிக லாபம் தரக்கூடிய, அதிக பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்னா எது? ஃபஸ்ட்டு யூஎஸ் தான், ரெண்டாவது சைனா. ஜப்பான் வந்து ஆல்மோஸ்ட் 40 வருஷமாக தூங்கிட்டு இருந்தது, இப்போ தான் முயற்சிருக்குது. ஸோ இப்போ இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி போகும் அப்படின்றது தெரியல, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பொறுத்து தான். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுனால இப்போ ஜப்பான் மார்க்கெட் இறங்குமா ஏறுமாங்கிற கன்ஃபியூஷனில் தான் இங்கே இருக்காங்க எல்லாருமே. ஸோ யுஎஸ் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது சைனா. தேங்க்யூ சார். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுங்கள், மாதம் மாதம் எஸ்ஐபி போடுங்க, எஸ்டபிள்யூபியில் நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறத கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா? இனிமேல் அந்த கவலையை விடுங்க. பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்கள் உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம். உங்கள் சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்குற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.